வெல்கம் டு சாயாரண்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு மசால் பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு செய்து காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இது காப்படி உலக்கு. இந்த உலக்கில் ஒரு உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், ஒரு உலக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த சின்ன உலக்கில் ஒரு உலக்கு வந்து உளுந்தம்பருப்பு, உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இட்லி அரிசி, மாவு பச்சரிசி, இந்த உளுந்து, இந்த வெந்தயம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். ஒரு படி, ஒரு காப்படி பச்சரிசி, காப்படி இட்லி அரிசி, ஒரு சின்ன உலக்கு, ஒரு கப் உலக்கு வந்து உளுந்து, உருட்டு உளுந்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் 2-3 தடவை கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நைட்டு. இப்போ இந்த மாவு இப்படி இருக்குது, இதை நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பணியாரத்துக்கு அளவாக தேவையான மாவு மட்டும் கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்பப்போ இந்த மாவை தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பப்போ எவ்வளோ தேவையோ அதை எடுத்து மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேர்னால நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் மாவு, மசால் பணியாரத்துக்கு இவ்வளோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். மீதி எதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மசால் பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம அந்த ஆட்டி வச்சுக்க மாவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளாரி வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன், இஞ்சி சிறிதளவு 1 துண்டு, கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பற்ற வச்சுக்கோங்க, ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது இந்த உளுந்தம்பருப்பையும் எண்ணெய் தலையும் போட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா வறுபடட்டும். இப்போ 1 துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுடலாம், வெள்ளரி வெங்காயத்தை போட்டுடலாம், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம மாவு உப்பு போட்டிருக்கோம், இந்த வெங்காயத்துக்கு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கறி லீவ்ஸை போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டுடலாம். இப்போ அடுப்பு அமைத்திடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அந்த பணியார மாவில் நம்ம அதை, மசாலா பணியார மாவில் அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கிறத அந்த மாவு கூட கலந்து விட்டுடலாம். ஆறிடுச்சு நல்லா, அந்த மாவு கூட கலந்து விட்டுடலாம்.
அந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையில்லை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு பனியார் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கல் காயட்டும், இந்த மாவை நம்ம ஊற்றிடலாம். எல்லாத்துல கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. இதை நல்லா மூடி போட்டு மூடிடுங்க, ரொம்ப கறி விட்டுறாதீங்க, சிம்லேயே வச்சு சுடுங்க. வேகட்டும், வெந்துருச்சா பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம ஒரு சிறு கம்பி மாதிரி வச்சு நல்லா அப்படியே திருப்பி விடலாம். ரொம்ப மூடி விட்டுருங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. பனியாரை வெந்துருச்சா பார்க்கலாம், வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ சுவையான மசால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வியூ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.